ஆறு மாவட்டங்களுக்கு நீர் செல்கின்ற திட்டம் அது. கரூர்ல இருந்து, சிவகங்கையிலிருந்து, திருச்சியிலிருந்து, புதுக்கோட்டையிலிருந்து, மதுரையிலிருந்து விருதுநகர் போறது அறிவிச்சாங்க, 16,000 கோடி அறிவிச்சாங்க. ஆனால் அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது போன்ற திட்டங்கள். அது இல்லாம இப்போ குறுவை சாகுபடி சரியான முறையில் நடக்கல. காரணம் தண்ணி கிடையாது. ஆண்டுதோறும் மேட்டூர் அணை பன்னெண்டாம் தேதி திறக்கின்ற மேட்டூர் அணை திறந்த ஆண்டு திறக்கல. இப்ப தண்ணி வந்திருக்கு. சம்பாவுக்காக தயார் நிலையில் இருக்கணும். ஏன்னா அந்த காவிரி டெல்டா பகுதியில் எல்லாமே தூர்ந்து போயிடுச்சு. காவாய்க்கல் இன்னும் தூர் வரல. கணக்குக்கு மட்டும் தூர் வாரி இருக்கிறாங்க. கடை கோடிக்கு நீர் போக போறது கிடையாது. எவ்வளவு தண்ணி வந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கிறது. அடுத்தது இந்த கோவை பகுதியில் கனிம வள கொள்ளை, இது சாதாரணமாக நடக்கல, மிகப்பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. பாட்டாளிமல் கட்சி சார்பில் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியும் இன்னும் அது அங்கங்கே அப்படி நீதிமன்றம் தீர்ப்பால தான் இதை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதிகாரிகள் லஞ்சம் பெற்று, அரசியல்வாதிகளும் அந்த லஞ்சம் போய் ரெண்டு பேரும் உடனடியாக நம்ம களிம வளத்தை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. செங்கல் சூளையா இருந்தாலும் சரி, வேற எதுக்காக இருந்தாலும் சரி, கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய நடந்துட்டு இருக்குது. ஆனாலும் அரசு அதுக்கு அது மெத்தனமா இருக்கு, ஆஸ் யூஷுவல். ஏன்னா இதுல என்னன்னா வருமானம் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. இந்த மின்கட்டண உயர்வு அதற்கு காரணம் என்ன? இந்த மின்சாரத்துறையில சரியான முறையில நிர்வாகம் இல்லை. ஊழல் ஒன்று. ரெண்டாவது, மின்துறையில நிர்வாகம் சரியான இல்லை. ஊழல் எப்படி நடக்குது? தமிழ்நாட்டின் மின் தேவைகள் பார்த்தீங்கன்னா, உச்சத்தில் தேவைகள், கோடை காலத்து தேவைகள் 20,000 மெகாவாட். அந்த 20,000 மெகாவாட்டில் 5,000 மெகாவாட் தான் தமிழக அரசு தயாரிக்கின்ற மின்சாரம். மீதி இருக்கிற 15,000 மெகாவாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4,000 மெகாவாட் மத்திய அரசிடம் பெறுகிறது. 11,000 மெகாவாட் தனியாரிடம் பெறுகிறது. அதுவும் அந்த உச்சத்தில் இருக்கிற அந்த காற்றாலைகள் மூலமாக ஒரு 3 மாதம் கிடைக்குது அவங்களுக்கு. மற்ற காலத்தில் சராசரியா தமிழக அரசு மின்சாரம் தயாரிக்கிறது ஒரு யூனிட் வந்து 3 ரூபாய் 40 பைசானா, தனியாரிடம் இவங்க வாங்குறது வந்து 11 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட். 11 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் வாங்கிட்டு இருக்காங்க, தனியார் கிட்ட வாங்குறாங்க. அதனால தான் வேண்டுமென்று தமிழக அரசு அதனுடைய மின் திட்டங்களை தொடங்க தயங்கி கொண்டிருக்கிறது. இப்ப மட்டும் இல்லை, இது கட்டத்தில் 10 ஆண்டு காலமா பார்த்துட்டு இருக்கோம். அறிவிப்பு தான் வருது தவிர அவங்க வேணுமே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, தொடங்க மறுக்கிறாங்க. ஏன்னா தனியாரிடமிருந்து கமிஷன் அதிகமாக வரும், அது ஒரு காரணம். கோவை மாநகரம் பார்த்தீங்கன்னா ஒரு சாலை கூட கிடையாது. 80 விழுக்காடு சாலைகள் பழுதடைந்திருக்கிறது. ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஏன்பா மேயர் ரிசைன் பண்றாங்க? இதுக்கு ஒரு விசாரணை நடத்தணும். இதில் அது இல்லாம ஒரு இந்த குப்பையை எரிஞ்சதுல அந்த குப்பை அணைக்கிறதுக்கு இப்ப 77 லட்சம் மட்டும் 27. எங்க இருந்தப்பா வந்தது? டீ சைனால இருந்ததா வந்ததா இங்கேயே வந்ததா? இதெல்லாம் வந்து நிச்சயமாக விசாரணை செய்து இதுல யாரு தப்பு பண்ணிருக்காங்களோ கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது உறுதியாக எடுக்கணும். அதுல இந்த பகுதி வளர்ச்சிக்காக இன்னொன்று, அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அது எப்பதான் கொண்டு வர போறீங்க? இதில் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏற்கனவே அறகுறையாக கொடுத்துருக்கேன் இந்த திட்டத்தை. 3,400 கோடி ரூபாய் திட்டம் கொடுத்துருக்கணும். ஆனால் 1,500 கோடி ரூபாய்க்கு தான் திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க. அங்கேருந்து புள்ளூர் அணையிலேருந்து தண்ணி வந்ததுன்னா கிரேடியன் மூலமாக இந்த பக்கம் வரும். காலிங்கராய வாய்க்கால் மூலமாக கொண்டு வந்து திருப்பி இரு ஒரு பம்ப் மூலயமா எடுத்துக்கிட்டு அறகுறையாக இன்னும் அது முடிக்கலைன்னா, இப்போ தென்மேற்கு பருவம் மழை வந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தண்ணியெல்லாம் நம்ம கடலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னு ஒரு சூழலில் செய்யறதெல்லாம் வந்து இது ஒரு நிர்வாக திறமை சுத்தமா இல்லைன்னு சொல்லறது. இதுல பாண்டியார் புன்னம்பழா திட்டம், இது எவ்வளோ காலமா நம்ம ஒரு கோரிக்கை. நல்லார் பாம்பார் திட்டம், பாண்டியார் புன்னம்பழா திட்டம், இந்த ரெண்டு திட்டத்தும் அறிவிக்கவே செய்யுங்க, நிதி ஒதுக்கிட்டு செய்யுங்க, கொடுங்க. எப்ப பண்ண போறீங்க? ஏன்னா காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தில் இதுதான் வருங்காலத்தில் பெரிய பிரச்சனையே இதுதான். அதனால இதுல முக்கியத்துவம் கொடுங்க, இதுல நிதி ஒதுக்கீடு
அரசு செய்யணும். எங்கேயாவது வாங்குங்க, நிதி வாங்குறதுனா இங்கே வாங்குங்க, எங்கேயாவது வாங்கிக்கிட்டு. ஏன்னா இதெல்லாம் முதலீடு திட்டங்கள், இதில் கேபிட்டல் ஸ்கீம்ஸ் இல்லை, முதலீடு திட்டங்கள் இதில் இதில் தான் வருங்காலத்தில் நம்மளுடைய சந்ததியினர்கள் வந்து இருப்பாங்க, நல்லா இருக்கணும். அதில் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து கஞ்சா எங்கே பார்த்தாலும் கிடைச்சிட்டு இருக்குது. முதலமைச்சர் இவ்வளோ முறை புகார் கொடுத்தாலும் ஏதோ ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு, அவ்வளோதான். ஆனால் யாரும் பிடிச்ச மாதிரி தெரியல. ஆனால் கஞ்சா 1.1, 2.0, 3.0, 4.0, 5.0 அப்பப்போ ஒரு கஞ்சா டிரைவ், அதில் ஒரு 5000 பேர் பிடிக்கிறாங்க, பிடிச்சி அவங்க 15 நாளில் வெளியில் வந்துடுறாங்க. ஏன்னா இந்த மதுவை கொடுத்து 3 தலைமுறை நாசப்படுத்திட்டாங்க, அடுத்தது கஞ்சா இந்த தலைமுறையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் ஒரு பொட்டலம் கஞ்சா வைக்க முடியாது, காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் ஒரு பாக்கெட்டு சாராயம் வைக்க முடியாது, கள்ளச்சாராயம் வைக்க முடியாது. இப்போ புது சட்டத்தை, இந்த கள்ளச்சாராயம் வைக்கிற சட்டத்தை வந்து இன்னும் வலிமைப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் யாராவது கள்ளச்சாராயம் வைத்தாங்கன்னா ஆயுள் தண்டனை ப்ளஸ் 10 லட்சம் ரூபா அபராதம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த சந்து கடையில் வைக்கிறாங்களே, அவங்கள என்ன பண்ணலாம்? இப்போ அதுவும் கள்ளச்சந்தை தானே, அதுவும் கள்ளச்சாராயம் தான். அப்போ என்னை பொறுத்தவரைக்கும் அதுவும் கள்ளச்சாராயம் தான், கள்ளச்சந்தையில் விற்கிறது கள்ளச்சாராயம் தான். அப்போ அவங்களையும் தானே பிடிச்சி உள்ளே போடணும், ஆயுள் தண்டனை கொடுக்கணும். யார் இதை விற்கிறா? திமுக தான் விற்கிறாங்க. யார் பார் நடத்துகிறா? திமுக பார் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு ஒரு சமுதாயங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமானது என்னென்னா, தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உடனடியாக அறிவிக்கணும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து ஆகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. இது மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை. உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அது என்னைக்கு வேணா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு எடுப்பாங்க. எடுத்தாங்கன்னா அவங்க கேட்கிற முதல் கேள்வி, நீங்க ஜாதிவாரி கணக்கு நடத்துறீங்களான்னு தான் கேட்க போறாங்க. எந்த அதிகாரத்தில் இந்த சட்டம் இருக்கிறது, அதாவது இந்த இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்க போறாங்க. இதே கேள்விதான் 2010 கேட்டாங்க. நமக்கு பாதுகாப்பு இருக்கு, 9வது அட்டவணையில் பாதுகாப்பு இருக்கு. ஆனாலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்கன்னா அதுக்கு மேல மறுப்பு கிடையாது. அதில் அது எப்போனா வரும். இதை தொடர்ந்து முதலமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம், அதிகாரிகிட்டையும் அமைச்சர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க பொய் பொய்யா சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பேசிட்டு இருக்கிற முதலமைச்சர். எல்லா அதிகாரமும் தமிழக அரசுக்கு இருக்கிறது, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் பீகாரில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் அங்கே ஜாதிவாரி கணக்கு நடத்தி, அதை வந்து பீகார் உயர்நீதிமன்றமும் அது தடை கொடுக்கல, உச்சநீதிமன்றமும் தடை கொடுக்கல, அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. அதே போன்று ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க, கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க, தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசா, ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்கு. அப்ப முதலமைச்சர் இருக்காதா என்ன? உடனடியாக நடத்துங்க. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் வந்து முதலமைச்சர் தயங்குறாரு. என்ன அரசியல் காரணம்? அதுவும் விளக்கி சொல்லணும் அவரு. இது சமூக நீதி பிரச்சனை, இது சமூக நீதி பிரச்சனை. ஏன்னா இந்திய அவர் சொல்றது இந்திய அரசு மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்றாரு. மத்திய அரசு எடுத்தாங்கன்னா அது வந்து சென்சஸ், அதாவது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகள் எடுக்கணும். 2021 கொரோனா நாள் எடுக்கல, அது 2026 தான் எடுக்க போறாங்க. அப்போ 2026 எடுத்தாங்கன்னா அது கூட வந்து ஜாதி வாரி கணக்கு நடத்தினாங்கன்னா அது வந்து ஜாதியுடைய தலையை தான் எண்ணுவாங்க. அந்த சமுதாயம் எந்த நிலையில, சமூக பின்தங்கிய நிலையில் இருக்குன்னு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, எடுக்க முடியாது. ஆனால் உண்மையிலே நீங்க உங்களுக்கு சமூக நீதி மீது அக்கறை இருந்ததுன்னா, தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்கு, சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கு, பொருளாதார நிலையில் இருக்கு அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தணும்னா சர்வே எடுக்கணும், காஸ்ட் சர்வே எடுக்கணும். காஸ்ட் சென்சஸ் வந்து தலையை தான் எண்ணுவாங்க. காஸ்ட் சர்வேனா இப்போ ஒரு மலை குறவர் சமுதாயம் இருக்குன்னா அந்த மலை குறவர் சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவங்க என்ன எத்தனை பேர் இல்லை படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு இருக்கு, குடிசையில் இருக்கிறாங்களா, வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறா, பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க, அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்காங்களோ எடுத்து அவங்களுக்கு ஏற்ப திட்டங்களை கொடுக்கணும். நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ அதிகப்படுத்தி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுதான் உண்மையான சமூக நீதி. அதை விட்டுட்டு நான் எடுக்க மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுலாம் இதெல்லாம் வந்து கோழைத்தனம். நான் பார்க்குறேன் அதிகாரம் இல்லைன்னு சொல்றது இது கோழைத்தனம்.
இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்லுறது. பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையான்னு அவர் எடுத்தாரு, சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்குச்சு, ஹைகோர்ட்டும் ஒத்துக்குச்சு. அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் எடுக்கிறதுக்கு? மீண்டும் சொல்றேன், 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றம் அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ணா அன்னைக்கே திமுக அரசு கவிழும், அன்னைக்கே வீட்டுக்கு போக வேண்டியதுதான், கட்சியே போயிடும். அப்புறம் இதெல்லாம் மீண்டும் திருப்பி திருப்பி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் அவர்கிட்ட தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். வேற ஏதாவது இருக்கா, இஷ்யூஸ் இருக்கா? போம், 48 லட்சம் கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்க. 48 லட்சம் கோடி பட்ஜெட்ல தமிழ்நாடு எதுவும் வராதா? இதுவரைக்கும் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் எந்தெந்த எல்லா மாநிலத்திலும் பேரை சொல்லியிருக்கிறாங்களா? காங்கிரஸ் இவ்வளவு காலமா பட்ஜெட் போட்டிருக்குது, காங்கிரஸ் வந்து எல்லா மாநிலத்திலும் பேரை சொல்லியிருக்காங்களா? பட்ஜெட் சொல்லியிருக்காங்களா? திட்டங்கள் வரும், வரக்கு எல்லா மூலமா திட்டங்கள் வரும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் பட்ஜெட்ல கூடுதல் திட்டங்கள், கூடுதல் நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாங்க. அதுல என்னன்னு கொஞ்ச நாள் தெரிய போகுது நமக்கு. இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்ல, ரயில்வே துறையில் தமிழ்நாட்டில் 6500 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. கடந்த ஆண்டு 6300 கோடி, இந்த ஆண்டு 6500 கோடி. இப்போ கூடுதலாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரயில்வே துறையில் போன்ற ஒவ்வொரு துறையிலும் கூடுதலாக தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால பேர் சொல்லலை, அதனால ஒன்றுமே இல்லை அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை. இன்னொன்று நான் கேட்குறேன், கடந்த ஆண்டு கூட இன்னும் வெள்ளம் வந்த நேரத்தில் நான் சொன்னேன் மத்திய அரசு கொடுக்கணும், அதில் தப்பில் கொடுத்துதான் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே வேளையில் நான் மாநில அரசு கேட்குறேன், தமிழக அரசு கேட்குறேன், நீங்கள் 2 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க, சாரி 3 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க. அந்த 3 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 1000 கோடி உங்களால் வெள்ளத்துக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாதா? அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாதா? வெள்ளம் வரும் தெரியும் இல்லை, வறட்சி வரும் தெரியும் இல்லை. அப்போ உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் ஒதுக்கீடு செய்ய முடியாத உங்களால் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது. மத்திய அரசு கொடுத்து தான் ஆகணும், அது வேற. நானும் சொல்றேன், மாநில அரசு உங்க கடமையே இல்லையா? என்ன பற்றாக்குறைங்க? இது திட்டமிடுதல், இது திட்டமிடுதல், இதுதான் உண்மையான திட்டமிடுதல். அடுத்த ஆண்டு வெள்ளம் வரும், அடுத்த ஆண்டு வறட்சி வரும், விவசாயிகளுக்கு பண்ணணும்னு நீங்க உங்க பட்ஜெட்ல கொடுங்க. கேரளா பேரும் வரல, கர்நாடகா பேரும் வரல, மகாராஷ்டிரா பேரும் வரல, மத்திய பிரதேசம் பேரும் வரல, ராஜஸ்தான் பேரும் வரல, இமாச்சல் பேரும் வரல, டெல்லி பேரும் வரல. அப்ப எந்த எல்லா மாநிலம் பேரும் வரல, இது ஒரு பெரிய பிரச்சனையா? பேர் வராத ஒரு பிரச்சனையா? இல்ல இல்ல, நான் இரு சொல்றது, பட்ஜெட்ல ஒரு மாநிலம் பேர் வராது ஒரு பிரச்சனையா? அப்போ நிதி வருது இல்ல, திட்டங்கள் வருது இல்ல, அப்புறம் பேர் வருது இல்ல, அதுனா அரசியல் அது, பேர் வரல. எல்லா மாநிலம் நிதி வருது. இப்போ இல்ல இல்ல, இப்ப ஆந்திரா இல்ல இல்ல இல்ல, இப்ப இல்ல இல்ல, அதாவது இல்ல இல்ல, எல்லா மாநிலத்திலையும் பேர் சொல்றதுக்கு, அதாவது ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு 1.5 மணி நேரம் பட்ஜெட் பண்றாங்க, அது எல்லா மாநிலத்திலும் பேரை சொல்லி இந்தந்த மாநிலத்தில் இந்தந்த திட்டம், அந்த மாநிலம் அந்தந்த திட்டம்னு பட்ஜெட்ல சொல்ல முடியாது. 48 லட்சம் கோடி, அதுல 100 தொழில் திட்டங்கள் இருக்கு, தொழிற்பேட்டைகள் 100, அது தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 10 கிடைக்கும் போது, அது என்ன எந்த பகுதி என்ன இல்லைங்க, அதுல அதுல எங்க என்னன்னு பேசித்தானே பண்ணணும். எவ்வளவு கொடுத்தா தெரியுமா உனக்கு? உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு கொடுத்தா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல, தெரியாம பேசக்கூடாது. இல்ல இல்ல நீ இல்ல, தெரியாம பேசக்கூடாது. எது கடந்த ஆண்டை விட மற்ற எந்த மாநிலத்தோட குறைவா இருக்கு? ஆந்திராவில் தமிழ்நாடு அதிக நிதி வந்திருக்கு, தெரியுமா? அது வர நான் சொல்றேன், என்னால சொல்றேன் நான். ஆந்திராவே ஒரு சிறிய மாநிலம், ஆந்திரா ஒரு சிறிய மாநிலம். ஆந்திராவில் ஏன்னா ஆந்திரா பிரிக்கிறப்போ அது கட்டாயம் சட்டத்தின்படி ஆந்திராவை பத்தி ஸ்பெஷல் கொஞ்சம் கொடுக்கணும்னு திட்டங்கள் பார்த்து தான் இருக்கு, சட்டத்தில் இருக்கு.
அதான் ஆந்திரா பேர் சொல்லியிருக்கிறார். இன்னமோ பேரை சொல்லுன்னு ஒரு அரசியல் பண்ணிட்டு அதை நீங்க வேற ஊதி ஊதி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நிச்சயமா நாங்க குரல் கொடுப்போம், நாங்க உச்சமா அடைக்கு என்னங்க அடைக்கு வாசிக்கல புரியல எங்களுக்கு என்ன என்ன பேசணும்னு சொல்லுங்க, அது நாங்க பேசிடுறோம். உங்க மனசுல என்ன சொல்றீங்களேன், இல்ல 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 நீங்க எந்த மீடியா, நீங்க எந்த மீடியா, நீங்க இல்ல 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 எந்த மீடியா கேக்குறேன், இல்ல இல்ல அது கேக்குறேன் அப்படி சொல்லல, எந்த மீடியா கேக்குறேன் நான், இல்ல ஏன்னா நான் பதில் சொல்லிட்டேன், அதுல திருப்பி 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 ஒரு மாதிரி பதில் வேற எதிர்பார்க்கறேன்னா ஆளுங்கட்சி இல்ல இல்ல அது சொல்ல நான் இவ்வளவு சொல்றேன், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமா நிதி ஒதுக்கீடு, இப்போ என்ஆர்ஜிஎஸ் வருது, அர்பன் டெவலப்மெண்ட் ரூரல் இஷ்யூஸ் வருது, எல்லாமே வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் இப்போதான் பட்ஜெட் செஷன் நடந்து பட்ஜெட் பாஸ் பண்ணணும், அது வரப்போகுது, தெரிய போகுது எவ்வளவு ஒன்று இருக்கு. அது தெரிஞ்சதுதான் நிச்சயமா. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், ரயில்வேலே கூடுதல் கொடுத்துருக்காங்கன்னா மற்ற துறையில கொடுக்க மாட்டாங்களா? பேர் சொல்லலன்னு ஒரு காரணத்துக்காக தான் பேர் சொல்லல, பேர் சொல்லல, பேர் சொல்லலன்னா என்ன ஒண்ணு புரியல. சாமி வணக்கம்ப்பா, வணக்கம்ப்பா. இந்த மாதிரி அது நானு இல்ல இல்ல ஒன்னே ஒண்ணு, இவ்வளோ பிரச்சனையை பத்தி, தமிழ்நாடு பிரச்சனை பத்தி நான் பேசியிருக்கிறேன், கொங்கு மண்டலம் பிரச்சனை பத்தி பேசியிருக்கிறேன். கொங்கு மண்டலத்தில் தொழிற்சாலையை மூடிட்டாங்க, வேலை வாய்ப்பு முடிஞ்சு போச்சு, கரண்ட் பில் ஏத்திட்டாங்க, ரஞ்சத்தினால கரண்ட் பில் ஏத்திட்டாங்க. இந்த பிரச்சனை குடிநீர் காவிரியில் தண்ணி போகுது, தண்ணி எல்லாம் கடலுக்கு போக போகுது, அத்திக்கடு வளர்ச்சி திட்டத்தை நிறைவேற்றல, மணல் கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்க, கனிம வளத்தை கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்க, கோயம்புத்தூர்ல ஊழல் நடந்துட்டு இருக்குது, மேயர் ரிசைன் பண்ணதுக்கு காரணம் என்ன, ரோடு ஒண்ணுமே இல்ல, குடிநீர் இல்ல, இவ்வளோ பிரச்சனை சொல்றேன், ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஏதோ ஒரு பண்றாங்க, அது திருப்பி திருப்பி கேள்வி என்ன கேள்வி 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 கேட்டுருக்கீங்க. ஆமா வேற என்ன, நிச்சயமா அது தமிழ்நாட்டின் உரிமைகளை எள்ளளவு நாங்கள் விட்டுக் கொடுக்க போறது கிடையாது. இது கோயம்புத்தூர் உடைய மெட்ரோ இருந்தாலும் சரி, சென்னை மெட்ரோ இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் மெட்ரோ இருந்தாலும், அந்த கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், கேட்கல, நீங்க கேட்டிருக்கலாமே. கோயம்புத்தூர் மெட்ரோ நிச்சயமா இதற்கு நிதி ஒதுக்கீடு நாங்கள் சண்டை போட்டு நாங்கள் வாங்குவோம், இது மட்டும் கிடையாது. இல்லை இன்னொன்று, இன்னைக்கு மாலையில் நீங்கள் கேட்கும்போது ஆசை ஆசையாக கேட்ட கேள்விகளை மாலையில் பிஜேபி பதில் சொல்ல போறாங்க. அவங்க அமைச்சர் வரப்போறாரு, மத்திய அமைச்சர் வராரு, அவங்க நீங்கள் என்ன வேணால் கேள்வி அவரே கேட்டுக்குங்க. நான் இங்கே தமிழ்நாட்டு நிலைக்காக இங்கே கோயம்புத்தூர் கோவையில் பிரச்சனைக்கு நான் வந்திருக்கிறேன் நான், அதனால் இது வந்து இன்னி இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்குற கேள்வி. இது எனக்கு ஒரு ஆதங்கம், எனக்கு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது எனக்கு, அதனால் அதெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறோம், அவ்வளோதான். அதனால் இது இது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ உறுதியாக நாங்கள் சண்டை போட்டு நாங்கள் வாங்க போகிறோம். நாங்கள் எங்களுக்கு மக்கள் தமிழக மக்கள் அதிகாரம் கொடுக்கலனா கூட நாங்கள் சண்டை போட்டு வாங்குவோம். நீட்டு எங்க தொடக்கத்திலிருந்து எங்க நிலைப்பா நீட்டு தேர்வுன்னு இருக்கக்கூடாது, ஒன்று தேவையில்லாத ஒரு தேர்வு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த கொள்கைகளை விட்டு கொடுத்துடணும். ஏன்னா நீட்டு தேர்வு என்பது இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது. அது இல்லாமல் இப்போ நீட் தேர்வு வந்து சமீபத்தில் ஒன்று ஒரு பரிந்துரை ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், இன்னும் முடிவாகல, அது ரெண்டு அடுக்கு தேர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு அடுக்குன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பயிற்சி நிலையங்கள் இன்னும் கூடுதலாக வரும். ஆண்டுதோறும் நீட்டுனால 2,00,000 கோடி ரூபாய் வருமானம் இந்த பயிற்சி மையங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஆண்டுதோறும் இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து கூடுதல் வருமானம் இந்த நீட்டுனால வந்திருக்கு. இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனும் ஒரு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வந்து ஃபீஸ் கட்டணும் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு யூஜியில், இப்போ 30 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய சூழல் இருக்கு. அதனால் நீட்டு என்பது வந்து பணக்காரங்களுக்காக தான் வந்திருக்கு, ஏழைங்களுக்கு இல்லை. பயிற்சி நிலையங்களுக்காக தான் வந்திருக்கு தவிர பள்ளிக்கூடங்களுக்கு, அரசு பள்ளிக்கூடங்களுக்குலாம் இல்லை. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான்
மாநில அரசு பாடத்திட்டத்தில் இல்லை. இப்போ நீட்டுனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும், அது குறிப்பாக தனியார் பள்ளிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம இது நம்முடைய கல்வி முறையே தவறான ஒரு கான்செப்டாக பார்க்குறேன் நான். ஏன்னா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இப்போ ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய வரலாறு அதெல்லாம் இல்லை. ஸோ இப்படிலாம் அந்த நீட்டு தேர்வே வந்து ரத்து பண்ணணும், அது எங்களுடைய நிலைப்பாடு. அது அவங்க கட்சியினோட கொள்கைங்க, எங்கள் கட்சியினோட கொள்கை நாங்கள் சொல்கிறோம். எதுங்க, நான் 10 வருஷமாக தானே பண்ணிட்டு இருக்கிறோம், இருந்ததுதான் என்னப்பா. அதனால நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன், என்னமோ கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாமே எல்லாம் ஒன்றா இதுவாகிட்டு கான்செப்டே எனக்கு புரியுதுப்பா. கோவையில் நல்லா கேள்வி கேட்பீங்களே, இவ்வளோ நாளாக நல்லா ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்பீங்க, இந்த முறை என்னாச்சு உங்களுக்குலாம் புரியல. எனக்கு இவ்வளோ காலமாக இவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் நான், கேரளா மாதிரி கேள்வி கேட்குறீங்க. இதை தான் நான் ஒரு 10 நாளுக்கு முன்பு ஒரு அறிக்கை வெளியிட்டேன். இதுக்கு முன்பு வந்து அரசு பள்ளிகளில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிக்கூடங்களில் அதில் ஒரு பாராட்டு விழா வச்சாங்க. அதில் அந்த பள்ளிக்கூடம் முதல்வர்களில் மட்டும்தான் கூப்பிட்டாங்க, அழைத்தாங்க, ஆசிரியர்களோ வேறு யாரும் கூப்பிடல அதில். ஆனால் இதில் அரசு நடத்துகின்ற ஒரு விழா, தனியார் பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடத்தில் அதிலுடைய தாளாளர், அதிலுடைய நிறுவனர், அதனுடைய முதல்வர், அத்தனை பேரும் கூப்பிட்டுட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டுருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கல்வி அமைச்சரும் சரி விளையாட்டுத்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் போகிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இது கண்டிக்கத்தக்கது, இது அந்த விழாவை நிறுத்தணும். அது இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மொத்தத்தில் 19 பள்ளிக்கூடங்கள் தான் தனியார் பள்ளிக்கூடங்களாக இருந்தது. இன்னைக்கு 3/2 விழுக்காடு தனியார் பள்ளிக்கூடங்கள், 3/1 விழுக்காடு தான் அரசு பள்ளிக்கூடங்கள். அதுவும் அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னும் மோசமாக குறைச்சிட்டு இருக்காங்க, மூடிட்டு வராங்க. இது வந்து அரசினுடைய தோல்வியை தான் நான் பார்க்குறேன். இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட், நாட் ஓன்லி திஸ் கவர்மெண்ட், தி சக்சஸிவ் கவர்மெண்ட். ஏன்னா நீங்கள் கல்வி கொடுக்கறது வந்து அரசினுடைய கடமை. அது கல்வி இலவசமாக தரமாக அரசு தான் இலவசமாக கொடுக்கணும். அதிலிருந்து விட்டுட்டு தனியார் பள்ளிக்கூடங்களில் தொடங்க விட்டுட்டு அந்த தனியார் பள்ளிக்கூடங்களை நீங்கள் பாராட்டு விழா நடத்துவது, இது நீங்கள் உங்களையே நீங்கள் தண்டிக்கிறது. அவங்க தண்டனை பற்றி அவங்களுக்கு கவலை இருக்க போகிறதில்ல, உங்களே நீங்கள் திட்டிக்கிறது சமூகத்து. அதனால் இது நாங்கள் தோத்துட்டோம், எப்படி அரசு அமைச்சர் நாங்கள் தோத்துட்டோம், எங்கள் துறை தோத்துடுச்சு, கல்வித்துறை தோத்துடுச்சு, அதனால நாங்கள் தனியார் துறைக்கு நாங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு. இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். முடிச்சிடலாமா? நன்றி, நன்றி.